இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, குரூப் டூ மெயின்ஸ் தேர்வு அதற்குரிய தகுதித்தாள் ஒன்று அதை பத்தி பார்க்க போறோம். இந்த தகுதித்தாள் ஒன்றுல வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் கவர்மெண்ட் அதாவது டிஎன்பிசி தரப்புல இருந்து எந்த கேள்விகளுக்கு என்னென்ன மார்க் அப்படின்ற ஒரு சரியான விளக்கம் இன்னும் தரல. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த கேள்விகளுக்கு எங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம விடையளிக்கணும், எந்த பகுதிகள்லாம் படிச்சா நம்ம இந்த கேள்விகளுக்கு ஈஸியா விடையளிக்கலாம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். இந்த கீழே இருக்க இந்த பாடத்திட்டம் அப்படின்னு ஒரு 11 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 11 டாபிக்ஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணாவே மேல இருக்க இந்த 7 டாபிக்ஸ் அதாவது இந்த 7 கேள்விகளுக்கும் நம்ம விடையளிக்கலாம். ஒவ்வொரு ஒரு கேள்விகளுக்கும் எவ்வளவு மார்க் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் தெரியல. ஆனா என்னன்னா, மொத்தம் 100 மார்க்ல நம்ம 40 மார்க் எடுத்தாவே இந்த தமிழ் மொழி தாவல தேர்ச்சி பெற்றதா அர்த்தம், சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மொழிபெயர்த்தல், அதாவது டிரான்ஸ்லேஷன் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்லேஷன் பார்ட்னா தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தல், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல்னு ஒரு 2 டிவிஷன் இருக்கு, சரிங்களா? என்னன்னா, தமிழ்ல ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதை நம்ம ஆங்கிலத்துல அப்படியே மொழிபெயர்த்து எழுதணும். ஆங்கிலத்துல ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதை அப்படியே நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதணும், சரிங்களா? செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா சுருக்கி வரைதல், அதாவது ப்ரிசிஸ் ரைட்டிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ப்ரிசிஸ் ரைட்டிங்னா ஒரு பெரிய பத்தியை ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த பத்தியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே பாதியா, அதாவது ஒரு 50% ஒரு சிறிய பத்தியா பாத்தீங்கன்னா சுருக்கி எழுதணும், சரிங்களா? மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பொருள் உணர்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் உணர்திறன்னா காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரியே ஒரு பெரிய பத்தி கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு 4-5 கேள்விகளை கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு நம்ம மேல இருக்க பத்திய படிச்சு புரிஞ்சுக்கிட்டு விடையளிக்கணும், சரிங்களா? அடுத்தது சுருக்க குறிப்புல இருந்து விரிவாக்கம் செய்தல் அப்படின்னா, இது வந்து ஹின்ஸ் டெவலப்பிங் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம ஒரு பேராகிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சில வாக்கியங்களை நீக்கிட்டு அந்த இடத்துல வெறும் கோடுகளை மட்டும் குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது ஒரு வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு கோடு, அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, இன்னொரு கோடு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹின்ஸ் மாதிரி ஒரு பேராகிராஃபை கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பேராகிராஃபை நம்ம அப்படி ஃபுல்லாக அந்த கோடுகளை நீக்கிட்டு அங்கே என்ன முறையான வாக்கியம் வருமோ அதை போட்டு நம்ம அந்த ஹின்ஸை வந்து டெவலப் பண்ணி ஒரு பத்தியாக எழுதணும். அதுக்கு பேர் தான் ஹின்ஸ் டெவலப்பிங், சுருக்க குறிப்பிலேருந்து விரிவாக்கம் செய்தல் அப்படிங்கிற பொருள், சரிங்களா? அஞ்சாவது டாபிக் பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது நம்ம ஓனா எழுதுறது தான் எஸ்ஏ ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு 6 டாபிக்ஸ் இருக்கு, அதாவது திருக்குறளை பத்தியே தான் ஒரு 6 இது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் திருக்குறள், இதை பத்தி நம்ம வந்து ஒரு கட்டுரை வரைக அது மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அன்றாட வாழ்வியலோடு தொடர்புடைய தன்மையுடையது திருக்குறள், இதை பத்தி ஒரு கட்டுரை வரைங்க, அது மாதிரி ஒரு ஹெட்டிங் சொல்லிடுவாங்க. எவ்வளவு மார்க்ஸ்ன்னு நமக்கு இன்னும் தெரியல, அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் டைம்ல தெளிவான விளக்கம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வீடியோ போட்டுக்கலாம், சரிங்களா? ஆறாவதா பாத்தீங்கன்னா கடிதம் வரைதல் அலுவல் சார்ந்தது, அதாவது லெட்டர் ரைட்டிங். நம்ம இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆனோம்னா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு லெட்டர் எழுத வேண்டியிருக்கும், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து லெட்டர் அனுப்ப வேண்டியிருக்கும். ஸோ அதற்கான ஒரு பிராக்டிஸா தான் இந்த டாபிக்கை கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க, சரிங்களா? கடிதம் வரைதல் அலுவல் சார்ந்தது. நம்ம ஏதாவது ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உணவு பாதுகாப்புத்துறைக்கு ஒரு கடிதம் வரைக, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கடிதம் வரைக, அது மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம அந்த டாப்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு நம்ம ஒரு கடிதம் எழுதணும், சரிங்களா? ஏழாவது டாபிக் என்னன்னா தமிழ் மொழி அறிவு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன தமிழ் மொழி அறிவுனா, இன்னும் தெளிவான ஒரு விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு கேரியர் டெவலப்மெண்ட் அப்படின்ற அந்த ஒரு நம்ம வேலைவாய்ப்பு துறையில இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் இந்த தகுதி தாளுக்கு எப்படிலாம் நம்ம கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு இதுவே கொடுக்கல, வெளியிடல அவங்க. இன்னும் எக்ஸாம் டைம்ல இதை பத்தின தெளிவான விளக்கம் வெளியிடுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு செப்பரேட் வீடியோ போடலாம், சரிங்களா? இப்போ நம்ம விஸ்டம் அகாடமில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இதற்கு உண்டான தேர்வுகளை வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம முறையா ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம வந்து தேர்வு வச்சுட்டு இருக்கோம். தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு தயாராக நினைக்கும் மாணவர்கள் நீங்க வந்து தேர்வுல கலந்து கொண்டு நீங்க தேர்ச்சி பெறலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.